ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியினேற்ற அன்பு நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2023 ஆண்டு முழுவதும் நம்முடைய காலை மன்னா ஊழியங்களை சிறப்பாய் ஆசிர்வதித்தார். இந்த 2024 ஆண்டு முதல் மாதத்திலும் 2 செவ்வாய்க்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளோடு 1373 காலை மன்னா வெளி வருவதற்கு கத்தர் உதவி செய்திருக்கிறார். தொடர்ந்து இந்த காலை மன்னாவை கவனித்து பாருங்கள், கேளுங்கள். காலை மன்னா ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு விசை புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துவாராக, தேவைகளை சந்திப்பாராக. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 அதிகமாகும்படி பிதாக்களின் தேவன் சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய காலை மன்னா ஊழியமானது இன்னும் ஆசிர்வதிக்கப்பட தொடர்ந்து இந்த காலை மன்னா ஊழியத்திலே என்னோடு சேர்ந்து ஒவ்வொரு வாரத்திலும் தேவனுடைய வார்த்தை கொடுக்கிற என்னுடைய மனைவிக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, என்னுடைய தகப்பனார் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தேவனுடைய வார்த்தையை இந்த காலை மன்னா நேயர்களுக்காக பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு 100 தேவ மனிதர்கள் பேசுகிறார்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள். தேவன் இந்த காலை மன்னா ஊழியத்தின் மூலமாய் மகிமைப்படுவாராக. இந்த ஆண்டுக்காக தேவ சமூகத்திலே போன வருஷத்திலே 6 காத்திருந்த பொழுது ஆண்டவர் தெளிவாய் திருச்சபைக்கு சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 32 அதில் உள்ள 8 வசனத்தினுடைய பின்பகுதியை ஆண்டவர் தெளிவாய் என்னோடு பேசினார். அதைத்தான் சபைக்கு சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த வார்த்தையானது இங்கிலீஷ் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஐ வில் அட்வைஸ் யூன்னு சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆலோசனைக்காக காத்திருப்பீங்க, ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தாவீதுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனை, அநேக போராட்டம், சூழ்நிலை இதெல்லாம் மத்தியில ஆண்டவரை நம்பி இருந்தபடியால் அந்த பிரச்சனைகள் அவருக்கு பெருசா ஒன்றும் தெரியல. அப்போ தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்லி. இதை கவனித்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலும் கடந்த ஆண்டுல இந்த நாளில் அநேக பிரச்சனை இருக்கலாம். ஒரு பிரச்சனை, 2 இல்லைங்க, கடன் பிரச்சனை இருக்கு, சரீர பலவீனம் இருக்கு, குடும்பத்துல கீழ்படியாதவங்க இருக்கிறாங்க, பணப்பிரச்சனை இருக்கு, என்ன செய்ய போறோம் தெரியலன்னு சொல்லி யோசித்து கொண்டிருந்தா, இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கமா சொல்றாரு, ஒவ்வொரு பகுதியிலும் நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி. இன்னொரு மொழிபெயர்ப்புல இப்படி சொல்லியிருக்கிறது, நான் உனக்கு வழிகாட்டியாயிருப்பேன். ஆம், ஆண்டவர் நமக்கு வழிகாட்டியா இருக்கும் போது நம்முடைய குடும்பத்துல ஒரு மேன்மை, நம்முடைய தொழில ஒரு மேன்மை, எல்லாவற்றையும் கர்த்தர் செய்கிறார். எனவே இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஆலோசனைக்காக காத்திருப்போம். நீங்க ஒரு அதிகாரி மத்தியில நிற்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு புத்திமதியை சொல்லுவார், அறிவுரை கூறுவார், ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். ஊழிய பாதையிலே கர்த்தர் ஊழியத்துல அநேக மக்களோடு உங்களோடு இருந்து மக்களுக்கு வேண்டிய ஆலோசனை சொல்லுவார். தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆலோசனை சொல்ல போய் தான் தாவீது ஜெயிக்கிறவராய், ஜெயித்து கொண்டிருந்தவராய் இருந்தார். உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஜெய கிறிஸ்துவாய் வெளிப்பட போகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆலோசனை கேட்போம். அநேக நேரங்களில் துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்டதுனால நம்முடைய வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்கள் தடையா இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு முழுவதும் தேவனுடைய ஆலோசனையின்படி உங்க வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், உங்க குடும்பம் இருக்கும் என்று சொன்னால், உங்கள் ஊழியர் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாய் அவர் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சிறந்திருக்கும்படி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த விளக்க ஜெபிக்கிறேன். நீர் இந்த வருஷம் எங்களுக்கு கொடுத்த அற்புதமான வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். அருமையான இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சிறப்பான ஆலோசனை சொல்லி
பல மேன்மைகளை கண்டடைய உதவி செய்வீராக. நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், கிருபைகள் இந்த ஆண்டு கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேனப்பா. இந்த காலை மன்னா ஊழியமானது மிக வேகமாக வளர கர்த்தர் உதவி செய்வீராங்க என்று ஜெபிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு இந்த புதிய ஆண்டிலே ஆலோசனை சொல்லுவீராக என்று ஜெபிக்கிறேனப்பா. தொடர்ந்து உம்முடைய கிருபை காத்துக்கொள்ளட்டும். கர்ப்ப கால ஸ்திரீகளுக்கு ஜெபிக்கிறேன், குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி, ஏற்றவில்லை சுகப்பிரசவத்தை கட்டளிடுவீராக. உங்களுடைய ஆளுகை நிறைவாய் நிறைந்திருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை மண்ணா செய்தி மூலமாக சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாறனாதா, இயேசு வருகிறார், ஆயத்தமாகவும் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.